வணக்கம். சென்ற பதிவில் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாசிப்பது எப்படி, அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவது எப்படி என்றெல்லாம் பதிவிட்டிருந்தேன். இந்த முறை நான் எனது தந்தையிடமிருந்து உள்வாங்கி கொண்ட ஏராளமான குணங்கள் உள்ளன, இதை பற்றி இன்று கூறுகிறேன். அதாவது, ஒவ்வொரு குழந்தையுமே தனது பெற்றோரிடமிருந்து பல விஷயங்களை அவங்க உள்வாங்கிப்போம். நம்ம அறியாமலே நமக்குள்ளே அது போயிருக்கோம். அவங்களோட செயல்பாடுகள், அவர் எப்படி கண்டிப்பாக இருக்காரா, எப்படி நேர்மையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட செயல் வச்சு நம்ம உள்ளே போவோம். ஆனால் நிறைய பேரண்ட்ஸு அவங்க செயலை வந்து குழந்தைகளோட பகிரவே மாட்டாங்க. அது ஒரு தவறு. எங்கள் அப்பா அப்படி இல்லை. அவர் ஒன்றொன்றும் அதோட செயல், அதோட ரியாக்ஷன், இதெல்லாம் எங்கள்கிட்டே வந்து பேசுவார். அங்கே ஒரு இடத்துல லஞ்சம் வாங்குறாங்க, இதெல்லாம் தப்பு, நான் வந்து பலருக்கு உதவி செய்வேன், ஆனால் 5 பைசா காசு வாங்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லுவார். அதாவது, நான் குழந்தையாக இருக்கப்போ காசு வாங்குறது தப்பு போல் இருக்குது, காசு வாங்காமல் நம்ம உதவி செய்யணும், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம மண்டைக்குள்ளே உள்ளே போயிருக்கோம். எனக்கும் இன்றைக்கும் லஞ்சம் கொடுக்குறது பிடிக்காது. யாருக்கும் நான் இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. நான் பிஸ்னஸில் இருந்திருக்கிறேன், பிடிக்கலன்னு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால், உருவானால் அந்த பிஸ்னஸே வேண்டான்னு கூட வந்திருக்கேன். ஆனால் பிஸ்னஸ்னால் லஞ்சம் இல்லாமல் நேர்மையாக எனக்கு கிடைக்கணுமா, அதுக்கு போராடுவேன். அந்த இன்னொருத்தன் கொடுத்து போனால் கூட அவனுக்கு கூட என்ன பெரிய அதிகாரிகள் வரை சந்தித்து நான் போராடி வாங்கின ஆர்டர்களும் இருக்குது, நிறைய ஆர்டர்கள். ஸோ அதிகாரிகளுக்கு தெரியாமல் நிறைய இடங்களில் அது நடக்குது. ஏன்னா நிறைய பேர் மேலே போய் போராடுறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பாவோட செயல். அவர் மேலே வரைக்கும் போய் போராடணும் பாரு. அவர் ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் வரலைன்னா ஆர்எம்ஓ, டிஎம்ஓ, ஆர்எம்ஓன்னு எல்லாரையும் போய் அப்ரோச் பண்ணுவார், எனக்கு ஏன் தரலன்ட்டு. ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் மேலே போய் போராடி விஷயங்கள், நமக்குள்ள உரிமைகளை பெற்றுக்கொள்ளணுன்றதெல்லாம் சொல்லி தந்திருக்காரு. அப்படி அவர்கிட்ட படித்த விஷயங்கள் நிறைய. அதே மாதிரி பிறருக்கு உதவணுங்கிற குணத்தை எங்களுக்கு கற்று தந்தார். ஏழைகள், இல்லாதவங்களுக்கு நம்ம உதவணும், அவங்களுக்கு தேவை அறிஞ்சு உதவணும். இப்படிலாம் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு சிக்கலில் இருக்காங்க, கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அந்த டைமில் போய் ரகசியமாக ஒரு உதவி செய்துட்டு வந்துடுவார். பணமாவோ இல்லை பொருளாவோ அவனுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து கொடுத்துட்டு வந்துடுவார். இதெல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு போனேன், அவன் அந்த மாதிரி அவனுக்கு சிக்கல் இருந்தான்னு கேள்விப்பட்டேன், அப்போ நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறவன் இல்லையா, அவனுக்கு நம்ம தானே உதவ முடியும்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்து அவன் வீட்டில் அவன் ஒய்ஃப் கையில் உள்ள ரூபாயை கொடுத்துட்டு வந்தேன் இப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நமக்கு அப்போ கூட அவன் கையில் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் தப்பாக வேஸ்ட் பண்ணிடுவானு நினச்சிட்டாருன்னா அவன் குடும்பத்தில் ஒய்ஃப் கையில் கொடுத்துருவாங்க. இதனால ஊரில் போனால் கூட எங்கள் அப்பாவுக்கு நிறைய பேர் மதிப்பு. அதே மாதிரி எங்களுக்கு தோட்டம் வயலெல்லாம் போவோம், அப்பா கூட கூப்பிட்டு போவார். தோட்டத்தில் தேங்காய் வெட்டுறதுக்கு, வயலில் அறுவடை டைம், இந்த மாதிரி டைமில் எங்களை கூப்பிட்டு போவார். அங்கே போனால் ஒரு கும்பல் சுற்றியும் வரும். எங்களுக்கெல்லாம், நானும் என் தம்பியும் போவோம். அங்கே போனால் எங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்கும், ஐயோ நம்ம தேங்காயெல்லாம் இவங்களுக்கு போதேன்னு. தோட்டத்தை சுற்றி ஒரு கும்பல் நிற்கும், எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் வரும், அவங்க பங்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்பாவும் திட்டுவார், ஆனால் கொடுத்துருவார் கடைசி, இது தெரியும். அப்படி என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு தேங்காய் வெட்டி முடிச்சோன்னா எல்லாரும் தூக்கி போட்டு ஆள் ஆளுக்கு 2 தேங்காய் 3 தேங்காய் அவங்கவுங்க பங்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க மேலே ஏறி. எங்கள் அப்பா நேராக வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி பண்ணுவார். இந்த தேங்காய் வெட்டுறாருல கான்ட்ராக்டர், அவரை கூப்பிடுவார். என்ன நீ தேங்காய் எத்தனை வெட்டினு மொத்த கணக்கு சொல்லு, நான் உனக்கு காசு தரணும்லாம் பாரு. அவன்னா அவ்வளோ தேங்காய் அள்ளிட்டு வந்து இங்கே போட்டுட்டு கணக்கு சொல்லிவிட்டு, இவ்வளோ தேங்காய் வெட்டியிருக்கேன், இவ்வளோ காசு வேணும் ஏன்னு சொல்லி கணக்கு சொல்லி காசு வாங்கிடுவோம். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா மற்றவங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவார். உனக்கு என்ன, உனக்கு ஒரு தேங்காய் தான் தருவேன், நீ என்ன 3 தேங்காய் கேட்குற, அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி கடைசி 2 தேங்காய் கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரியும், நம்ம 5 கேட்டால் 1 தருவார், இல்லை 5 கேட்டால் 2 தருவார் அப்படிங்கிற கணக்கை வச்சுக்கிட்டே தான் அவங்க வருவாங்க, கேட்பாங்க. ஒவ்வொரு தடையும் இவரும் கொடுத்துருவார். நானும் என் தம்பி தான் சொல்லுவேன், ஏன்ப்பா கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அண்ணன். எங்களுக்கு புரியாத வயது, ஐயோ நம்ம வீட்டு தேங்காய் போகுதுன்ற ஆதங்கத்தில் அப்படிலாம் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நமக்கு தெரியுது, ஒருத்தர் வேலைக்கு வைக்கணும்னா கூட நம்ம அவருக்கு திருப்தியாக காசை கொடுத்து அனுப்பணும்னு நினைப்போம். வரப்போ ரேட்டாக பேசுவேன், இந்த ரேட்டு தான் தருவேன், இந்த வேலையை முடித்து கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோதான். இல்லை அவர் கூட சொல்லுவார், கிடையவே கிடையாது, நான் இவ்வளோதான் தருவேன், சரி சார் 100 ரூபா கூட போட்டு கொடுங்கம்பார். அதை சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ரூபாய்க்கு வேலையை முடிப்பார். முடித்து வந்தோடனே காசை கொடுப்பேன். அப்புறமா திருப்பி இங்கே பாரு ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அப்போ சரி நீ டீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு வேலைக்கு இவ்வளோ தான் காசு, ஆனால் இது தனியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேனே தவிர அந்த வேலைக்கு அந்த காசுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது அது தனி இது தனி அப்படிங்கிறது எங்கள் அப்பா சின்ன வயசில் அவர் பண்ணுற விதம் இப்படி தான் பண்ணுவார். ஸோ இப்படிப்பட்டது நிறைய விஷயங்கள், நேர்மை, சின்சியாரிட்டி. ஒரு வேலைன்னா நம்ம அதை சின்சியராக இருக்கணும், ஒரு வேலையை ஆர்வத்தோடு செய்யணும், எந்த வேலையுமே விதியேன்னு செய்யக்கூடாது. எந்த வேலையுமே நமக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும்னா முதல்ல அந்த வேலையை நல்லா பழகிட்டோம்னா நமக்கே ஆர்வம் வந்துடும். அது எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம அது ஆர்வம் வர வைக்கிறதுக்கு ஒரே வழி அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்ப ஆர்வம் தன்னாலே வரும். இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்ன இந்த நிலைமையில் வளர வச்சுருக்கு. இப்போவும் நாங்கள் ஊரில் எல்லாம் போனாங்கன்னா சினிமா அதாக கூப்பிட்டு போவார், போனால் காரில் தான் கூப்பிட்டு போவார். அவருக்கு வசதிக்கு முடியுதோ முடியலையோ எங்களுக்கு தெரியாது, அன்றைக்கி முடிஞ்சுதான்னு தெரியாது. ஆனால் டாக்ஸி வரும் எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் எல்லோரும் டாக்ஸியில் ஏறி உட்காந்து சினிமாவை போவோம். சினிமா தேட்டர்லேயும் கீழேலாம் போக மாட்டார், பால்கனி மட்டும்தான். நாங்கள் பால்கனி வெளியில் உட்காந்து படம் பார்த்ததே கிடையாது. எந்த தேட்டரில் போனாலும் அப்பாவுக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எப்படியோ அங்கே பால்கனியில் டிக்கெட் எடுத்து அங்கே உள்ளே போயிடுவோம். ஸோ அப்படித்தான் பார்ப்போமே தவிர போய் அடித்தடியிலையோ கீழே தரையில் உட்காந்து எப்படியாவது படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என் வாழ்க்கையில் நான் வேலைக்கு வந்தப்பறம் எனக்கு அந்த மைண்ட் செட் வரல. என் கூட உள்ள நண்பர்கள்லாம் கூட செகண்ட் கிளாஸ் போயிடலான்டா, அந்த டிக்கெட் போடலாமாங்க. நான் வரமாட்டேன்னா வந்துடுவேன். ஸோ அடுத்த வாட்டி போய் கூட நான் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்து பார்ப்பேன், இல்லை பால்கனியில் உட்காந்து பார்ப்பேனே தவிர அதுக்கு கீழே உட்காந்து நான் படம் பார்த்ததில்லை. இது எல்லாமே அவரோட செயல். எங்கேயாவது வெளியில் கிளம்புன்னா நீட்டாக பேண்ட்டு ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் அவர் போட்டுட்டு போவார். அதே மாதிரி நாங்களும் நீட்டாக போனோம். ஒரு தடவை ஒரு சினிமா கொஞ்சம் அழுக்கான செட்டையை போட்டு போயிட்டேன், பேசவே இல்லை, ஏதாவது கேட்டால் பதில் சொல்ல மாட்டார், கோவத்திலே இருக்கார். கடைசி எனக்கு ஏன்னே புரியல, எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா அப்படி இருக்காப்பா அப்படின்ட்டு. அவங்க அம்மா சொன்னாங்க, உன் சட்டை அழுக்குன்னு முதல்ல சொன்னாங்கள்ல, அந்த கோவமாக இருக்கும், நீ ஏன் அழுக்கு சட்டையை போட்டு வந்தேன்ட்டு, நீ ஏன் நல்ல சட்டையை போட்டுக்கலாம், நீ தானே எடுத்து போட்ட அப்படின்ட்டு நான் சொன்னான். அம்மா சொல்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்ஷன் நீட்டு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணார். கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அவரோட வழிகாட்டுதல்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கும். மறைந்தாலும் காலத்தால் மறைந்து விட்டாலும் மனதளவில் இன்றும் என்னுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரது செயல்பாடுகள் என்னிடம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நான் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு திருப்பி செய்யாமல் இருந்ததில்லை. என்ன தான் தவறு செய்தவங்களையும் மன்னிச்சுக்கிட்டு அவங்களா வந்து கேட்டாங்கன்னா நான் திருப்பி செஞ்சுருவேன், அவங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துருவேன். இதெல்லாம் எங்கள் அப்பாவோட தான், அவங்க அண்ணன் தம்பிகளோட செயல்பட்டது, இதெல்லாம் பார்த்து நாங்கள் படித்தது. எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு. சொத்து பிரிக்கிறப்ப கூட அந்த இடத்த விட்டு போயிட்டார். எங்கள் தாத்தா இறந்த வச்சு சொத்தெல்லாம் பிரிக்கிறாங்க, அப்போ எங்கள் அப்பா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார், நீங்கள் எல்லாம் பிரித்து வைங்க நான் வந்து எடுத்துக்கிறேன்ட்டு. எல்லோரும் பிரித்து வச்சுட்டாங்க. அப்பாவுக்கு ஏதோ கொடுத்தாங்கன்னாங்க, அப்பா அதை பற்றி கவலைப்படலை, வச்சுங்கன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாரம் 2 வாரம் அங்கேயே தான் இருந்துச்சு அந்த பொருள். அப்புறமா அங்கே போய் அண்ணன்ட்ட எல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு இதில் எதாவது வேணும்னா எடுத்துக்கங்க, மீதியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. அவங்கெல்லாம் உண்மை இல்லை வேண்டான்னு சொன்ன பிறகு தான் அதை எடுத்துகிட்டு வந்தார். இப்படி அவர் எதையுமே விட்டு கொடுப்பார், பெருந்தன்மையாக வாழ்ந்தார், நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். அவங்க எல்லோரும் அப்பா வந்து இன்றைக்கும் தெய்வமாக சொல்லுவாங்க, ஊரில் போனாலே கேட்பாங்க அப்பாவை. ஸோ வாழ்ந்தால் அவரை போல் வாழணும். அதே மாதிரி அவர் பெரிய பெரிய அதிகாரிகளோட தொடர்பு அங்கே ஏற்படுத்தி கொண்டார். ஊரில் ஏதாவது விசேஷம்னா பெரிய ஆட்களை கூப்பிடுவாங்க, அவங்களாம் வருவாங்க. அதே மாதிரி எங்களையும் கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த பழக்கம்தான் எனக்கும், எங்கே போனாலுமே ஒரு ஸ்டேட்டஸ், அந்த கிளாஸுக்கு மேலே இருக்கணும், நம்ம அது கீழே இறங்கி போகக்கூடாதுன்றது என் மனதில் வளர்ந்தது. இன்றைக்கும் அதே நிலைமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.